அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வகுப்பறையில் பிளஸ் டூ மாணவர்கள் ரேகிங் செய்ததாக எழுந்த புகாரில் 5 மாணவர்களை சஸ்பெண்ட் செய்த பள்ளி நிர்வாகம். என்ன நடந்துச்சு எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருவண்ணாமலை மாவட்டம். ஸோ திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செங்கம் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வகுப்பறையில் பிளஸ் டூ மாணவர்கள் ராகிங் செய்ததா ஒரு புகார் ஒன்று வந்திருக்கு. அதை தொடர்ந்து புகாரை விசாரித்த நிலையில 5 மாணவர்களை பார்த்தீங்கன்னா சஸ்பெண்டும் செஞ்சிருக்காங்க. செங்கம் அரசு பள்ளியின் வகுப்பறையில் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் சிலர் பார்த்தீங்கன்னா பல நாட்களாக பசங்களை ராகிங் செஞ்சு வந்திருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக சக மாணவர்களே பார்த்தீங்கன்னா பேஞ்சை மேலே ஏறி டான்ஸ் ஆட சொல்கிறது, டான்ஸ் ஆடலை அப்படின்னா அவங்களை அங்கேயே அடித்து துன்புறுத்துன்னு சொல்லிட்டு பல நாளாக பார்த்தீங்கன்னா இந்த வேலையில் ஈடுபட்டுருக்காங்க. அதே அந்த சக மாணவர்கள் ஒருவர் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லினா வீட்டிலேருந்து ஃபோன் எடுத்து வந்து அவங்க அந்த மாதிரி ராகிங் செய்யறதை பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணி கொண்டு போய் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்க அதை செக் பண்ணி பார்த்துட்டு போலீஸை சொல்லி பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய இஷ்யூவாக்கி விசாரணை நடத்தி அந்த 5 பேரும் பார்த்தீங்கன்னா உடனே சஸ்பெண்டும் பண்ணிட்டாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு மாவட்ட பள்ளிக்கல்வித்துறை ஆனால் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இது மாதிரி செல்ஃபோன்லாம் பள்ளியில் எதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க, ஸோ பள்ளிக்கு செல்ஃபோன் எடுத்து வந்தால் அப்படின்னா கண்டிப்பாக அதை பறிமுதல் பண்ணிவிட்டு அவங்க வீட்டில் பேரண்ட்ஸ் வச்சு கூப்பிட்டு பேசுங்க. அப்படி மதிக்கல அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிசி கொடுத்து அனுப்புங்க. ஏன்னா நம்ம இங்கேயே கண்டிக்கல அப்படின்னா கண்டிப்பாக காலேஜ்லாம் போயிட்டாங்க அப்படின்னா இவங்க வேறு மாதிரியான மைண்ட் செட்டுக்கு மாறிடுவாங்க. அதுவும் குறிப்பாக சில மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அரசு பள்ளியில் இருக்கிற பசங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே சரியில்லை, எல்லாமே ரொம்ப மோசமாக நடந்துக்கிறாங்க. அது 8th கேட்கப்போனா ஹெட் மாஸ்டரே இருந்தாலும் சரி டீச்சர் இருந்தாலும் சரி அவங்கள்ட்டையும் ரூடாக பேசுகிறாங்க. எதற்காக இந்த மாதிரிலாம் பசங்க பண்ணுறாங்கன்னு தெரியல. இதை வந்து வீடியோ எடுத்து வேறு சமூக வலைதளங்களில் போட்டு ஸோ பசங்களுடைய இமேஜ் அவங்களே கெடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம உடனே கண்டிச்சாகணும், உடனே பார்த்தீங்கன்னா ஒரு டக்கு நடவடிக்கை எடுத்து ஆகணும்னு சொல்லிட்டு அந்த மாவட்ட ஆணையர் ரொம்பவும் கடுமையாக இதை பற்றி பேசியிருக்காரு. இதை பார்த்து நிறைய பேரண்ட்ஸாக இருக்கட்டும் நிறைய பசங்களாக இருக்கட்டும் கண்டிப்பாக இது மாதிரி செயலில் யாரும் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க பிள்ளைகளுக்கு சொல்கிறது தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும்.